ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த சிக்கன் லெக் பீஸ் வறுக்க தான் பார்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, பட்டை மிளகாத்தூள் அது ஒரு அரை ஸ்பூன், அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இந்த சாம்பார் மிளகாத்தூளும் போடுவேன், அதனால் பார்த்தீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கினேன். அக்கா சிக்கன் மசாலா தூள், உங்ககிட்ட சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலா போடுவாங்க இல்லை மட்டன் மசாலா இருந்தால் அது போட்டுக்கோங்க. சாம்பார் மிளகாத்தூள் அது ஒரு ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன், உப்பு உங்கள் அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை ஸ்பூன் நம்ம போட்டுக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன், இது ஆப்ஷனல் தான். இது போட கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து நாலு லெக் பீஸ் எடுத்துக்கிறதுனால நான் வந்து ஒரு முழு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்றேன். எல்லாத்தையும் போட்டேன், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நான் அப்புறம் அப்ளை பண்ணோம். இதுக்கு நான் கெட்டியாக இருந்ததுனால கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி பேசி வச்சுக்கினேன். இந்த ஸ்டேஜ் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பத்தம் தான் போட்டுக்கோங்க. இப்போ அது ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப தண்ணியாக போட இந்த மாதிரி பேசுனதால் தான் கரெக்டாக அதுக்கு அப்ளை பண்ண கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுங்களா, இந்த கட்டிங்லாம் இருக்கும் இல்லையா, கட் பண்ணி விட்டுப்பாங்களே அது உள்ளாரெலாம் வச்சு நான் அப்ளை பண்ணும். ஆனால் நீங்கள் எவ்வளோ அதிகமாக நீங்கள் ஊற வைக்கிறீங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, தடவந்தெல்லாம் அப்படியே வந்து ஒரு கிணத்தல் போட்டு அப்படியே மூடி நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். நான் அரை மணி நேரம் ஊற வச்சு பரபரத்து எடுத்து காமிக்கிறேன். ஆனால் மினிமம் வந்து உங்களுக்கு டைம் எல்லாம் ஒரு பத்து நிமிஷமாக ஊற வைங்க, அப்போ தான் மசாலாம் உள்ளார ஊறி நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு பொடிச்சு எடுக்க போகிறதில்ல, அப்படியே இந்த நான்ஸ்டிக் வானலில் போட்டு தான் பண்ண போகிறோம். நம்ம ஒன் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, ஏன்னா வந்து நம்ம நாலு லெக் பீஸ் ஒன்றா போட போகிறோம் இல்லையா, அதுக்காக எப்படின்னா மூடி போட்டு வே வைக்க போகிறோம். அப்போ தான் நல்லா வேகும். கொஞ்சம் சிம்பிளை வச்சு மூடி போட்டு வே வைக்கிறோம். வைக்கல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கணும், அப்புறம் ஒரு அப்புறம் கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வச்சா தான் அந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா உதிராமல் இருக்கும். இப்போ நம்ம நார்மல் ஸ்பீடில் வச்சு மூடி போட்டு மூடி வைப்போம். மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு மணி அடிக்கடி பார்த்தீங்கன்னா தந்து தந்து பார்த்தீங்கன்னா திருப்பி விடணும். ஏன்னா வந்து எண்ணெய் பத்துதா பத்தலான்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுனா போதும். இந்த எண்ணெய் வந்து போதும், உங்களுக்கு பத்தலாம் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி முடியும். இப்போ பாருங்கள் வெந்திருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் திறந்து வச்சு நீ வே வைக்கணும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொடிச்சாக்கா அந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம கவுச்சி செய்கிறோமோ அப்போ தான் யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம வே வச்சாக்கா எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, உடம்புக்கு வர ஹெல்த்தி வரும். இதோ பாருங்கள் வெந்திருச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நிறுத்திட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. அதான் அதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டு பசங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்ன செலவாகாமல் நீங்கள் இந்த மாதிரி நான்ஸ்டிக் வானலில் மூடி போட்டு வேவைங்க. நீங்கள் கடைசியாக வெந்து வர ஸ்டேஜ் தான் மேல் முடி எடுத்துடலாம், இல்லை வந்து தண்ணி வேர்த்து வேர்த்து ஊற்றி அப்படியே ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், ஒரு மாதிரி குழக்குழனாயிடும். இதோ பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அதான் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கேன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.